கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்துள்ள நைனார்பாளையம் கிராமத்தில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கனரா வங்கி பின்புறம் உள்ள தெருவில் மக்கள் குடியிருப்புகள் உள்ள பகுதிகளில் பூங்காவிற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் திமுக பிரமுகர் கணேசன் என்பவர் தூண்டுதலின் பேரில் அதிமுக பிரமுகரை பழிவாங்கும் நோக்கோடு அவரது வீட்டின் முன்பு ஊராட்சி நிர்வாகம் சார்பில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கிணறு வெட்டும் பணி நடைபெற்று வருகிறது அதிக அளவில் பாறைகள் உள்ளதால் வெடிவைத்து பாறைகள் தகர்க்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் இதனால் நில அதிர்வு மற்றும் அருகாமையில் உள்ள வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு இடியும் நிலையில் உள்ளதாகவும் வீட்டின் உள்ளே குடியிருப்பதற்கு கூட அச்சத்தில் இருந்து வருவதாகவும் தெரிவித்தனர் அது மட்டுமில்லாமல் இரண்டு தொலைத்தொடர்பு தவறு உள்ளதால் நில அதிர்வு காரணமாக சேதம் ஏற்பட்டால் நைனார்பாளையம் கிராமம் சுற்றி உள்ள பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு தொலைத்தொடர்பு பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்படும் என அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் தெரிவிக்கின்றனர் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து ஊராட்சியில் உள்ள மாற்று இடத்தில் புதிய கிணறு அமைக்கும் பணியை தொடங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏற்கனவே வே ஊராட்சியில் அதிமுக ஆட்சி காலத்தில் ஐந்துக்கும் மேற்பட்ட கிணறுகள் பத்துக்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வெட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது என்றும் வேண்டுமென்றே திமுக பிரமுகர் தூண்டுதலின் பேரில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் கிணறு வெட்டும் பணி நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்